ஹாய், நான் வல்லபன், உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி பேரண்ட்ஸோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எங்கள் பசங்க தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் மொபிலிட்டி. இந்த ஹிப் மொபிலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். ஃப்ராக் ஷார்ட். இந்த போஸ் நமாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆல் ஃபோர் பொசிஷனுக்கு வரணும். லெக்கை ஒய்டராக ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எல்போக்கு மெதுவாக பொசிஷனுக்கு வாங்க. எல்போ பொசிஷனுக்கு போனதுக்கப்புறமா மெதுவாக க்ளூட்டை பின்னாடி புஷ் பண்ணுங்கள். ஹோல்ட் த பொசிஷன் ஃபார் 8 to 12 seconds. இந்த எக்ஸசைஸை ஒரு 3 to 4 times ரிப்பீட் பண்ணலாம். ஃப்ராக் லாங் போஸ். நமாஸ் பொசிஷன்லேருந்து ஆல் ஃபோர் பொசிஷன் ஃபஸ்ட் வரணும். ஆல் ஃபோர் பொசிஷன் வந்ததுக்கப்புறமா ஒரு லெக்கை மட்டும் லாங்காக ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு லெக் லாங்காக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து க்ளூட்டை மட்டும் பின்னாடி ஸ்க்வீஸ் பண்ணி புஷ் பண்ணுங்கள். ஹோல் தி ஸ்ட்ரெச் ஃபார் 8 to 12 seconds. இந்த எக்ஸசைஸை ஒரு 3 to 4 times ரிப்பீட் பண்ணலாம். ஃப்ராக் ஷார்ட், ஃப்ராக் லாங், இந்த ரெண்டு போஸ் ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால ஹிப் நல்லா ஓப்பன் ஆகும். ஹிப் நல்லா ஓப்பன் ஆகுறதுனால கீழே உட்காந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.